உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். பாருங்க உங்க ரூம்ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. தயவுசெஞ்சு தூக்க வராம கஷ்டப்படுறத நம்மளால எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் சார்? இது எங்க கடமையா நினைச்சுதான் செய்யறோம். தயவு செஞ்சு நீங்க இதை ஏத்துக்கணும். இதுக்கெல்லாம் நிறைய பணம் செலவாயிருக்கும். பணம் யார் கொடுத்தா? யாரா இருந்தா என்னங்க திரும்ப திரும்ப ஏன் அதையே கேக்குறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்ல வசதியா உட்காருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? தனிப்பட்ட முறையில என்ன மட்டும் கோச்சுக்காதீங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணோம். நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணீங்க. இத நான் நம்பணும் இல்ல? அதான் தெரியுது இல்ல? அப்புறம் ஏன்டா அதையே திருவி திருவி கேட்டுட்டு இருக்க? பொது இடம், தரையில படுக்கிறதும் கொசு அடிக்கிறதும்னு நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அதுக்காக தான் வாங்கி போட்டிருக்கோம். சந்தோஷமா பிடிச்சிருக்கோன்னு ஒரு வார்த்தை சொல்வியா? அதை விட்டு அதையும் வாங்கின இதையும் வாங்கினு கேள்வி கேட்டுட்டு இருக்க. என்னங்க உட்காருங்க, உங்களுக்காக தானே வாங்கி வச்சிருக்கோம். இத்தனை பேர் இருக்கீங்க, ஏன் ஒருத்தனுக்காக ஏசி கட்டலாம் வேணுமா? இந்த ஆடம்பரம் தேவையா கௌதம்? இது ஏன் ஆடம்பரமா நினைக்கிற? அன்பா உனக்காக பண்ணதான் நினைச்சுக்கோ. நீ கொஞ்சம் சௌரியமா இருக்கணும்னு தான் அவ ஆசைப்படுறா. அவனா யாரு? ஐயோ கடவுளே, இந்த கேள்வி தவிர வேற கேட்கவே மாட்டீங்களா? அவனா அவதா? நீங்க வந்து உட்காருங்க வாங்க. அப்பாடா, ஒரு வழியா உக்காந்துட்டான். சப்பரத்துல சாமி உட்கார வைக்கிற மாதிரி இதுக்கு வேண்டிக்க வேண்டியதா இருக்கு. பாட்டி, அப்பா உட்கார்ந்ததே சந்தோஷம். அதை விட அவர் இதை ஏத்துக்கிட்டது பெரிய சந்தோஷம். என்னங்க வசதியா இருக்கா? கொஞ்ச நேரம் படுத்துக்கிறீங்களா? என்ன விளையாடுறியா? மித்த போட்டிருக்கீங்கன்னு நான் எப்பவும் அதிலே படுத்துட்டுமா? கோச்சுக்காதீங்க. பெட் எப்படி இருக்குன்னு படுத்து பார்த்தா தானே தெரியும். அதுக்குதான் சொன்னேன். அதெல்லாம் இருக்கட்டும், பணத்துக்கு என்ன பண்ணீங்க? போச்சுடா, திரும்ப ஆரம்பிச்சிட்டானா சார்? இதை செய்ய வேண்டியது எங்களோட கடமை, அதனால தான் நாங்க இதை பண்ணிருக்கோம். இதுக்கு மேலேயும் நாங்க செய்வோம் சார். கட்டில் வசதியா இருக்கா சார்? என்னங்க பிடிச்சிருக்கு, சந்தோஷம்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் ப்ளீஸுங்க. வசதியா இருக்கு.
கம் இன் மேம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். என்ன மேம், ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னீங்க, என்ன விஷயம் மேம்? மேடம், என்ன இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? எனி ப்ராப்ளம்? உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி 1 hour ஆகுது, உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கணுமா? மேம், தப்பாக நினைக்காதீங்க, கோர்ட்டில் ஒரு முக்கியமான ஹியரிங், அதை முடிச்சுட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது உங்களுடைய ப்ராப்ளம். வர லேட் ஆகும்னு சொல்லியிருந்தா நான் இன்னொரு நாள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு ஒவ்வொரு செகண்டும் 10,000,000 ரூபாய் வேல்யூ தீபா. என்னை காக்க வைக்கிறது அவமானப்படுத்துற மாதிரி, இதில் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. கௌதம் விஷயத்த நீங்க தானே டீல் பண்றீங்க, அவனுக்கு நான் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்னு பாத்தீங்கல்ல. என்ன ஒருத்தன் அவமானப்படுத்தினா நான் உடனே ரியாக்ட் பண்ண மாட்டேன், சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். சரியான சான்ஸ் வந்ததும் வாழ்க்கையில மறக்கவே முடியாதபடி பெரிய அடி கொடுப்பேன். தெரியும் மேம், கௌசல்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எம்டி கௌதமோட சாப்டரை மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டீங்களே, இனிமேவா எந்திரிக்கவே முடியாதபடி பெரிய அடி கொடுத்துட்டீங்க. ஆனா மேடம், இது சாதாரண விஷயம் இல்ல. கௌதம காலி பண்றதுக்காக நாங்களும் உங்களுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி நாங்களும் கௌதம் மேட்ர அழகா செட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஐ அக்ரி, அதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டீங்க. அப்புறம் என்ன மேம், கௌதம் கதை முடிஞ்சது, நீங்க சந்தோஷமா இருக்கலாமே. இல்ல தீபக், எனக்கு இது போதாது. கௌதம் கிட்ட இருந்து அவனுடைய சொத்தை மட்டும்தான் பிடுங்கிருக்கேன். இனிமே அவன் சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் பிடுங்கி அவனை தெரு தெருவா லோ லோன்னு அலைய வைக்கணும்.